விமான நிலையத்தில் நடிகர் ஷாருக் கானை ஒரு மணி நேரம் காக்க வைத்து அதிகாரிகள். நடிகர் ஷாருக் கான் வெளிநாட்டு விமான நிலையங்களில் ஓரிரு முறை விசாரணை மற்றும் சோதனை என்கிற பெயரில் காக்க வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி பற்றி நாமும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே சமயம் நேற்று முன்தினம் துபாயிலிருந்து தனது குழுவினருடன் மும்பை விமான நிலையம் வந்திறங்கிய ஷாருக் கான் சுங்க அதிகாரிகளால் ஒரு மணி நேரம் வரை காத்திருக்க வைக்கப்பட்டார். காரணம், ஷாருக் கானுடன் பயணித்தவர்களில் அவரது பாதுகாவலரான ரவிசங்கர் சிங் என்பவர் கொண்டு வந்த லக்கேஜில் 17.86 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 விலை உயர்ந்த கடிகாரங்கள் இருந்தது. அதற்கான சுங்கவரியும் செலுத்தப்படவில்லை. அதே சமயம் இவர்கள் நள்ளிரவு 12 மணி அளவில் மும்பை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியதால் அந்த சமயத்தில் சுங்கவரி செலுத்தும் கவுண்டர்கள் செயல்படாமல் முடிந்தது. இதனால் ஒரு மணி நேரம் தாமதமான நிலையில் ஷாருக் கானின் பாதுகாவலர் தவிர மற்ற 5 பேரையும் அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். அதிகாலையில் கவுண்டர்கள் செயல்பட துவங்கிய பின்பு சுங்கவரியாக சுமார் 6.88 லட்சம் ரூபாய் செலுத்திவிட்டு ஷாருக் கானின் பாதுகாவலர் ரவிசங்கர் சிங் அங்கிருந்து கிளம்பி சென்றார். இந்த தகவல் பாலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.